வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு இது மாதிரி நல்ல ரெண்டு பெரிய சைஸ் கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஃப்ளஷ் நிறையவே இருக்கும். கொட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லிஸா இருக்கும். வெளியில சதை தான் அதிகமா இருக்கும். அதனால நீங்க இது மாதிரி நல்ல பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாங்காயில உள்ள தோலை நீக்கிடுங்க. தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சீவல்ல கேரட்லாம் சீவோம் இல்லையா, அந்த சீவல்ல இந்த ரெண்டு மாங்காவையும் நல்லா சீவி வச்சுக்கோங்க. சீவனதுக்கு அப்புறம் ஒரு வடை சட்டியை அடுப்புல வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 100 ml எண்ணெயாவது ஊற்றுங்க. அப்போ தான் தொக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்கிற மாங்காயை அதில் போட்டு நல்லா கிள்ளி விடுங்க. மாங்காய் ஊறுவானா நம்ம 3 நாள் காத்திருக்கணும். ஆனால் நம்ம இந்த மாங்காய் தொக்கு செஞ்ச அன்னைக்கே சாப்பிடலாம். இந்த அக்னி நட்சத்திர வெயிலுக்கு பழைய சாதத்தோட இந்த மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்தேன் உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் கூட 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. வறுத்து பொடித்து வைத்த வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருந்தது. இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி வெயிலில் எடுத்து வைங்க, இல்லாட்டி ஃப்ரிட்ஜிலேயே வச்சு நல்லா 15-20 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.